எஸ்ஏ ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான ஈவெண்ட் என்னது? யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டெக்ரேட் ஆனது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த இயர் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு டேர்னிங் பாயிண்ட்ஸ். 1962 வார், பங்களாதேஷ் வார், 1991 பிரேக்கப் ஆஃப் சோவியத் யூனியன், இது எல்லாமே தான் என்னது டேர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல தான் டிராஸ்டிக்காக இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிலாம் சேஞ்ச் ஆகுது. புரியுதா? அடுத்து இந்த இடத்துல என்ன ஆகுது, 1970ஸ்லேருந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் இருக்கும்போது நேருக்கு வந்து ஒரு பர்சனல் ஆம்பிஷன், நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணும்னு. சரியா? ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ் எப்போ தருவாங்க? குளோபல் லெவலில் இருக்கிற விஷயத்துக்கு பீஸ் கொண்டு வந்தால் தான் தருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார், குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்ட்லையுமே அவரோட ஒப்பீனியனு நான் பீஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிட்டே இருப்பார். ஓகேவா? 1962 அவர் இறந்ததுக்கப்புறம் இந்தியாவோட ஃபோக்கஸ் வந்துட்டு குளோபல்லேருந்து ரீஜனலாக மாறும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட நெய்பர்ஸை பார்த்துக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கலாம், அப்புறம் குளோபல் லெவலுக்கு போகலாம் அப்படின்ற சேஞ்ச் வரும். ஓகேவா? 1971லேருந்து 91 வரைக்கும் இந்தியா வந்துட்டு ரீஜனல், நம்ம ரீஜனில் நம்ம தான் டாமினேட் பண்ணணும், வேறு யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் 1971லேருந்து 91 வரைக்கும் இருந்த பாலிசி. ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ரீலங்காவுக்கு ஐபிகேஎஃப் அனுப்புறது, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்துக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு இந்தியன் ஆர்மி வந்துட்டு போனாங்க. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி அதே மாதிரி மால்தீவ்ஸ், மால்தீவ்ஸில் வர பிரச்சனைக்கு இந்தியன் ஆர்மி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா ரீஜனில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ பங்களாதேஷுமே வந்துட்டு நம்ம நெய்பர்ஹுட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்தியா இன்வால்வ் ஆனாங்க. ஸோ ரீஜன், நம்ம ரீஜனில் என்னென்ன பிரச்சனையோ அதை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணால் போதும், குளோபல் லெவலில் என்னமோ ஆகிட்டு போகுது அப்படின்னு விட்ட ரீஜன் டைம் இது. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க, இந்தியன் ரீஜனுக்குள்ளே வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு ஃபாரின் பாலிசி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன நடந்துச்சு அந்த டைமில், 80s 90s இந்தியன் எக்கனாமி வந்துட்டு ரொம்ப டவுனாக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? எதுனா டவுன் ஆரம்பிச்சுன்னா, இந்தியா வந்துட்டு சோஷியலிஸ்ட் ஐடியாலஜி, எக்கனாமிக்கல் ஐடியாலஜி நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? இந்திரா காந்தி வந்துட்டு ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் சோஷியலிசம் குள்ளே போயிட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணது, எந்த வருஷம் பண்ணாங்க பேங்க்ஸ்லாம் நேஷனலைஸ் பண்ணது, 1974 ஃபஸ்ட் ஃபேஸ், 83 செகண்ட் ஃபேஸ். ஓகேவா? அதே மாதிரி நிறையா கம்பெனிஸை, சிக் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நேஷனலைஸ் பண்ணாங்க. லாஸ்ட்டில் ஒரு கம்பெனி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நேஷனலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் இருந்துச்சு, மாடர்ன் பிரெட்லேருந்து, ஓகேவா, ஹிந்துஸ்தான் மாருதியிலேருந்து, மாருதி தெரியும்ல, இட் வாஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. சரியா? அதே மாதிரி மாடர்ன் பிரெட் சாப்பிட்ருக்கீங்களா, அதுவுமே கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒரு பிரெட்லேருந்து கார் வரைக்கும் எல்லா கம்பெனியுமே கவர்மெண்ட் கம்பெனி ஆக்குறாங்க. சரியா? இது என்னாச்சு அப்படின்னா, எக்கனாமிக்கலி இந்தியா வந்துட்டு ரொம்ப ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. எக்கனாமிக்கலி ஒருத்தங்க டெவலப் ஆகலை அப்படின்னா அவங்களால ஃபாரின் பாலிசி வந்துட்டு ஒழுங்காக பண்ண முடியாது. புரிஞ்சா? ஸோ எக்கனாமிக்ஸ்க்கும் ஃபாரின் பாலிசிக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. சரியா? ஸோ இந்தியா வந்துட்டு இந்த டைமில் எக்கனாமிக்கலி வீக்கராக இருந்தாங்க, ஆனால் மிலிட்டரி வாஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர், இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்துட்டு ஸ்ட்ராங்காக நாங்கள். எப்போ வந்துட்டு இந்தியன் அட்டாமிக் பாம் டெஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, 1974. சரியா? ஸோ இந்தியா வந்துட்டு என்னாச்சு, இட் வாஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் மிலிட்ரி, பட் எக்கனாமியில் வி ஆர் லேகிங். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியல, ஃபாரின் பாலிசி வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ஸ்டியர் பண்ண முடியல. ஸோ யூஎஸ்எஸ்ஆரை நம்பி தான் நம்ம நிறைய விஷயம் செஞ்சோம், ஆனால் யூஎஸ்எஸ்ஆரே பிரேக்கப் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னாச்சு, வேறு வழியே இல்லை, ஃபாரின் பாலிசியை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1971லேருந்து 91 வரைக்கும் வி ஆர் மோர் ரீஜனல். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து ஃபேஸ், 1998 என்ன நடந்துச்சு, முக்கியமான ஈவெண்ட், 1998 யார் பிரைம் மினிஸ்டர் ஆகா, வாஜ்பாய். ஓகேவா? 1998 முக்கியமாக நடந்த விஷயம் என்னது, ஃபஸ்ட் அப்துல் கலாம் எப்போ வந்துட்டு ஃபேமஸ் ஆகார், பொக்ரான் 2, 5 அட்டாமிக் பாம் டிட்டனேட் பண்ணுறோம் நம்ம 1998. ஸோ இது என்னது அடுத்த மேஜர் சேஞ்ச். ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு சோவியத் கிடையாது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ யூஎஸ்ஏ மாத்திரம்தான் இருக்குது. சரியா? வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போடுறாங்க நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணதுக்கு. சரியா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸோடு எங்கேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. எல்லாருமே இப்போ எல்லாருமே கோவமாக இருக்காங்க நம்ம மேலே, அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், எல்லாரையும் போய் சமாதானப்படுத்தி ஆகணும். அதனால் என்ன ஆகுது, இந்தியா வந்துட்டு ஃபாரின் அவுட்ரீச் வந்துட்டு இந்த டைமில் ஜாஸ்தி ஆகுது. மினிஸ்டர்ஸ்லாம் அடிக்கடி ஃபாரின் டூர் போய்
அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசி, இல்லை இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சும்மா தான் பண்ணோம், சைனாக்கு அகைன்ஸ்டாக தான் பண்ணோம், இது வந்துட்டு உலகத்துக்கு எங்களால் எந்த த்ரெட்டுமே வராது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப போய் ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி எங்கேஜ்மெண்ட்டு ஜாஸ்தியாகுது. ஸோ இதெல்லாம் என்னது, சேஃப் கார்டிங் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நம்ம வந்துட்டு அட்டானமிக் பாம் டெஸ்ட் பண்ணதே எதுக்கு, சோவியத் யூனியன் இன்னாமே நாங்கள் ஒரு பவர்னு காட்டுறதுக்கு. சரியா? ஸோ நியூக்ளியர் வெப்பன் இருந்தால் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டதோடு சேர்த்து பயப்பவும் செய்வாங்க. ஓகேவா? நம்மளை அவ்வளோ ஈஸியாக யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெகோசியேஷன் டேபிளில் வந்துட்டு நான் நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு எந்த ஒரு தப்பான பர்பஸ்க்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு இது தா அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ 91லேருந்து 98 வரைக்கும் நம்ம பண்ணது என்னது, நம்மளோட அட்டோனமி யூஎஸ்எஸ்ஆர் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், யூஎஸ்ஏ கிட்டே போக முடியாது, அட்டோனமிக்காக இருக்கணும். புரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து ஃபேஸ். ஃபிஃப்த்து ஃபேஸ் என்னது, 2013. எதுக்கு 2013 அவர் சொன்னார், ஏன்னா 2014 வந்துட்டு மோடி கவர்மெண்ட் வந்துருச்சு. ஓகேவா? சரியா? ஸோ இந்த டைமில் என்னது, இந்தியா இஸ் அ பேலன்சிங் பவர். அந்த டைமில் வந்துட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்னு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா வந்துட்டு ஒரு ரைசிங் பவர், அடுத்த செஞ்சுரி வந்துட்டு இந்தியன் செஞ்சுரி, ஏஷியன் செஞ்சுரி, சைனாவும் இந்தியாவும் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு குளோபல் எக்கனாமியை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேச்சு வந்துட்டு குளோபல் லெவலில் இருந்துச்சு. சரியா? ஸோ இந்தியாவை எப்படி பார்த்தாங்க எல்லாருமே, சைனாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவராக பார்த்தாங்க. இப்போ சைனா வந்துட்டு டெவலப் ஆகுதுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியா இருக்கணும் அப்படின்னு வேர்ல்டு கண்ட்ரிஸ் பார்த்த பீரியட் அது. ஓகேவா? ஸோ அந்த அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணாங்க, இந்தியா நியூக்ளியர், இந்தியா யூஎஸ் வந்துட்டு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நியூக்ளியர் அக்ரிமெண்ட் தான் இது, பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு தான் இந்தியா யூஸ் பண்ணுன்றதை அவங்க நம்பினால நியூக்ளியர் ரியாக்டர்லாம் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணாங்க, நியூக்ளியர் டெக்னாலஜிலாம் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ யூஎஸ்ஏவுடைய அக்ரிமெண்ட் அது. இந்த பீரியடில் என்னாச்சு, யூஎஸ்ஏ கிட்ட நம்ம இன்னும் நெருக்கமாகிட்டே இருந்தோம், வேறு வழி இல்லை, ஏன்னா வந்துட்டு குளோபல் லெவலில் ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அவங்கக்கிட்ட இணங்கி போனால் தான் நம்மளால் சர்வே ஆக முடியும், நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு என்ன பண்ணாங்க, யூஎஸ்ஏ கிட்ட இன்னும் நிறையா அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ்லாம் கம்மி பண்ணாங்க, முக்கியமாக ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த பீரியட்லாம் எது, ஐடி பூம் வந்துச்சா இந்தியாவில், 91 அப்புறத்துலேருந்து 2015-16 வரைக்கும் ஐடி பூம் இருந்ததா? ஆ, எதனால இருந்தது, யூஎஸ்ஏவுடைய மார்க்கெட் நம்மளுக்கு கிடச்சிச்சு, சர்வீஸ் செக்டர். ஓகேவா? ஸோ இந்தியா வந்துட்டு ஆல்மோஸ்ட் $100 billion வந்துட்டு யூஎஸ்ஏவோட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எது காரணம், இந்த க்ளோஸ்னஸ் தான் காரணம். புரியுதா? ஸோ 1998லேருந்து 2013 வரைக்கும் இந்தியா வந்து ஒரு பேலன்சிங் பவராக பார்த்தாங்க. உலகம் வந்துட்டு இன்னும் நம்மளை அப்படி தான் பார்த்துட்ருக்கு, சைனாக்கு அகைன்ஸ்டாக ஒரு பேலன்சிங் பவராக. இது வந்துட்டு யாரோட வியூ, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டரோட வியூ. சரியா? அதை நான் திரும்ப சொல்கிறேன். சரியா? வேர்ல்டு வந்துட்டு இன்னும் நம்மளை பேலன்சிங் பவரை தான் பார்க்குது, ஆனால் இந்தியா தன்னைத்தானே எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, 2014லேருந்து எமர்ஜிங் பவர். சரியா? நான் எங்களுடைய இது வந்துட்டு சைனா ரிலேட்டிவாக கிடையாது, இந்தியா வந்துட்டு யூனிக், எங்களுடைய ஃபாரின் பாலிசி வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ 2014லேருந்து இப்போ வரைக்கும் என்னது, எனர்ஜெட்டிக் எங்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாலிசி ஆக்சுவலி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியா ஆர்டிகல் 370 அப்கிரேட் பண்ணிட்டு எந்த கண்ட்ரியுமே நம்ம எல்லாருமே நம்மளை தான் சப்போர்ட் பண்ணாங்க, யாருமே என்ன பண்ணல, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல. குளோபல் டெரரிசமில் யார், இப்போ வேர்ல்டு வியூ எப்படி இருக்குது, இந்தியா இஸ் எ விக்டிம், பாகிஸ்தான் இஸ் தி அக்ரஸர். ஓகேவா? ஸோ குளோபல் ப்ரெஷர் வந்துட்டு பாகிஸ்தான் மேலே வர்றதுக்கு வந்துட்டு இது ஒரு முக்கியமான காரணம். சரியா? நம்ம தான் என்ன பண்ணுவோம், மீடியாவில் ஃபாரின் டூர் போகிறாரு மோடி, ஃபாரின் டூர் போகிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் உண்மையாகவே இந்தியாவுக்கு எப்படி இருந்தது, இது எல்லாமே பெனிஃபிட் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய குளோபல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஜாஸ்தியாச்சு. ஓகேவா? எல்லா கண்ட்ரிக்கும் அவர் போகிறதுனால குளோபல் லெவலில் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் ரீபிராண்டிங் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியா வந்துட்டு எப்போதுமே எப்படி பார்ப்பாங்க, ஒரு ரிலக்டண்ட்டான ஒரு பவர், ஏதோ ஒரு ரூல்ஸ் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருப்பாங்கப்பா சம்மந்தம் இல்லாமல் அப்படின்ற வியூ தான் இருக்கும் இந்தியாவுக்கு. ஒரு ரியலிஸ்டிக் வியூவாக மாற்றினது யார், இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன இருந்துச்சு, இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் இருந்துச்சு குளோபல் லெவலில், யாருமே என்ன பண்ணல, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. புரியுதா? ஸோ இதெல்லாமே என்னது, இந்தியாவோட சக்ஸஸ்.
அதே மாதிரி இந்தியா சைனாக்கு இருக்கிற இஷ்யூவில் யாருக்கு இந்தியாவுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஆனால் 1962 வாரில் இந்தியா தான் அக்ரஸர்னு சொல்லிட்டு புக் எழுதுனது வெஸ்டர்ன் ஆத்தர் சரியா. இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியல அந்த டைமில். 1962 நம்ம தான் விக்டிமு. ஆனால் இந்தியா தான் வந்துட்டு ஃபார்வர்ட் பாலிசின்னு ஒரு தப்பான ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணி சைனா வந்துட்டு அதை டிஃபெண்ட் தான் பண்ணாங்க. இந்தியா தான் வந்துட்டு இன்ஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1962 வாரில் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு புரியுதா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பீனியனுமே இப்போ கிரியேட் ஆகலை புரியுதா. டோக்லாம் இஷ்யூவாக இருக்கட்டும், லடாக் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க, சைனா மேலே தான் ப்ரெஷர் போட்டாங்க, இந்தியா மேலே போடவே இல்லை சரியா. ஸோ இந்த குளோபல் பெர்செப்ஷன் வந்துட்டு முக்கியம். ஒரு வார் வந்துட்டு பெர்செப்ஷனில் தான் வின் பண்ணுறாங்க ஓகே. பெர்செப்ஷன் எனது புரிதல். இப்போ வந்துட்டு இப்போது ஸ்டாலினும் ஸ்டாலின் இருக்காரு வச்சுக்கோம், எப்படி வின் பண்ணுறாங்க, ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கினாங்க ஓகேவா. இப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடுக்கு அகெயின்ஸ்ட்டு, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக, இதெல்லாமே என்னது பெர்செப்ஷன் வார் ஓகேவா. உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு வார் எதில் வின் பண்ணுறாங்க, பெர்செப்ஷனில் தான் வின் பண்ணுறாங்க. இப்போ சைனா வந்துட்டு ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சைடு எல்லாருமே சப்போர்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் பெர்செப்ஷனில் ஓகேவா. நான் சொல்கிறது புரியுதா. ஒரு விஷயத்தை வந்துட்டு நரேட் தான் பண்ணுவாங்க, உண்மை என்ன நடந்திருக்கிறதுக்கும் நரேட்டிவுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காஷ்மீரில் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் அக்ரஸர்னு, ஆனால் யாருமே பாகிஸ்தான் அக்ரஸர்னு ஒத்துக்கவே இல்லை புரியுதா. ஸோ அந்த பெர்செப்ஷன் வாரில் யார் வின் பண்ணா, பாகிஸ்தான் தான் வின் பண்ணாங்க, இந்தியா தான் இப்போ வரைக்கும் விக்டம் புரியுதா. ஸோ அந்த பெர்செப்ஷன் வந்துட்டு முக்கியம் ஓகேவா. ஸோ அது இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க புரியுதா. அடுத்து ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணாங்க, இந்தியா வந்துட்டு எல்லா ரீஜன் குளோபல் ரீஜன், இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம், எல்லா குளோபல் ரீஜனோடையும் அக்ரெசிவாக என்கேஜ் பண்ணுறாங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்தியன் ஓஷன் ரீஜன், என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இந்தியன் ஓஷன் சரௌண்டிங்கில் இருக்கோ அந்த கண்ட்ரீஸோட தான் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸோட தனியாக ஒரு ஆர்கனைசேஷன், ஈஸ்டர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸோட தனியாக ஒரு ஆர்கனைசேஷன், அதே மாதிரி அமெரிக்கன் கண்ட்ரீஸோட தனியாக ஆர்கனைசேஷன். ஸோ தி ஆர் அக்ரெசிவ்லி என்கேஜிங் வித் ஆல் கண்ட்ரீஸ் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இந்தியாவோட வியூ. ஆனால் இது உண்மை தான், ஆனால் வேர்ல்டு இன்னும் நம்மளை எப்படி பார்க்குது, சைனாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியா வேணும், ஸோ இந்தியாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க குளோபல் கண்ட்ரீஸ் நினைக்கிறாங்க.